தற்போதைய செய்தி, தன் சொந்த கட்சிக்காரர்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாத கையறு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் என பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தன் சொந்த கட்சிக்காரர்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாத கையறு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் என பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் காவல் நிலையத்துக்குள் திமுகவினர் மோதிக்கொண்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். காவல் நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடக்கி ஒடுக்காமல் கட்சியிலிருந்து மட்டுமே நீக்கியது கண் துடைப்பு நாடகம் என்றும் அந்த அறிக்கையில் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தன் சொந்த கட்சிக்காரர்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாத கையறு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்சியில் காவல் நிலையத்துக்குள் திமுகவினர் மோதிக்கொண்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காவல் நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடக்கி ஒடுக்காமல் கட்சியிலிருந்து மட்டுமே நீக்கியது கண் துடைப்பு நாடகம் என்றும் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தன் சொந்த கட்சிக்காரர்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாத கையறு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் என பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் காவல் நிலையத்துக்குள் திமுகவினர் மோதிக்கொண்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காவல் நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடக்கி ஒடுக்காமல் கட்சியிலிருந்து மட்டுமே நீக்கியது கண் துடைப்பு நாடகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.